வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து ஒரு குர்த்தியாகவும் இதை போட்டுக்கலாம், இல்லை ஃப்ராக் மாதிரியும் நாங்கள் போட்டுக்கலாம். ஃபுல் லென்த்தாக லாங்காக நீட்டமாக தைச்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து இது பண்ணிட்டு இந்த லெகின்ஸ் போடாமல் ஒரு ஃப்ராக் மாதிரியும் போட்டுக்கிறலாம், ரெண்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை உயர லென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு, இப்போ நான் 50 வைக்கிறேன், 50 தான் 52 வச்சிருக்கிற தையலுக்கெல்லாம் போக, அப்போ 50 வச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருக்கும். இதையே ஒரு 45 இன்ச்சுக்கு வச்சு உயரம் வச்சுன்னு சொன்னால் குர்த்தி மாதிரி போட்டுக்கலாம், கீழே டெனிம் போட்டோ இல்லை லெகின்ஸ் போட்டோ போட்டுக்கிறலாம். அதில் அந்த மாதிரி மெத்தட் ஃப்ராக்கை வந்து ஒரு பிரின்சஸ் கட்டில், அதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன்னா நாங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை, நான் அந்த ஓப்பன் வச்ச மாதிரி வச்சுட்டு இந்த ஷோ பட்டன் வச்சு வைக்கிற மாதிரி செய்கிறேன். எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் வந்து நல்ல ஒரு ரேயான் சில்க் மெட்டீரியல் எடுத்திருக்கிறேன், 3 மீட்டர் எடுத்திருக்கிறேன். சும்மா இது வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு 1.5 மீட்டர், இது உங்களுக்கு வேணும்னு நினச்சா எடுத்து செஞ்சுக்கிறலாம், இல்லை இந்த மெட்டீரியல்லையே நாங்கள் செஞ்சு போட்டுக்கிறலாம். இதை எப்படி வெட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன். உயரம் வந்து நான் 50 வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3/4 அந்த முட்டுக்கு கீழே மட்டும் குர்த்தி மாதிரி போடுறேன்னு சொன்னால் 45 வச்சுக்கிறேங்க. இது 50 சொல்லலை, இன்னும் கொஞ்சம் ஒரு நீட்டலாம். முதல்ல முன் பாட்டு தனித்தனியாக வெட்டியிருக்கிறேன், 1.5 மீட்டர் தனியாக, 1.5, ஏன்னா ஓப்பனுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வெட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஓப்பன் இல்லாமல் ஒரே மாதிரி தைச்சோன்னு சொன்னால் நீங்கள் துணியை நாளாகவே போட்டு வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஷோல்டர் அளவு. இப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து நான் ஃபுல் ஷோல்டரையே வைக்கிறேன், ஏன்னா பின்னுக்கு வந்து க்ளோஸாக போட்டுட்டு தான், இதில் வந்து க்ளோஸாக போடுற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அப்போ நான் ஃபுல் ஷோல்டர் வந்து 16x8 வைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபுல் ஷோல்டர் என்ன அளவோ அந்த அளவு வச்சுக்கிறீங்க. இதில் வந்து நான் 8க்கு மார்க் பண்ணுறேன், 8க்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே அந்த ஆமோல் இறக்கமும் அந்த மேலேருந்து சரியாக 8க்கே மார்க் பண்ணுறேன். 8க்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கோடையும் நாங்கள் சேர்த்துருவோம். இது வந்து உங்களோட உடம்போட சைஸ் என்ன சைஸோ அதோட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறேங்க. இப்போ நீங்கள் வந்து 40 சைஸ்ன்னு வச்சுக்கிறோம், 40 சொன்னால் 4 டிவைட் பண்ணால் 10 வரும், ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறேங்க. அப்போ இது 1 இன்ச் லூஸும் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து ஒரு 12 இன்ச் போதும். அதே மாதிரி என்ன உடம்போட அளவோ அந்த அளவோட மொத்தத்தில் ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறேங்க. இப்போ நான் வந்து ஒரு 40 சைஸ்க்கு தான் வெட்டுறேன், அப்போ 10, ஒரு 2 இன்ச் சேர்த்து 12க்கு மார்க் பண்ணுறேன். பன்னெண்டுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு அடுத்தது இந்த கையில வளைவு, இது வந்து 1.5 இன்ச், இந்த வளைவுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். தள்ளி மார்க் பண்ணி நம்ம பிளவுஸில் செய்கிற மெத்தடை தான் சரியாக கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். 1க்கு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி 3 வளைவு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். பின்னுக்கு 1 இன்ச், 1.5 இன்ச்னா 3க்கு 1 இன்ச். நெக் பாயிண்டில் வந்து 3 இன்ச் இடைவெளி விடுறேன், 3 இன்ச் இடைவெளியும் பிங்க் கழுத்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதிலே கொண்டு இந்த விளைவை சேர்த்துடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சரியாக உங்களோட உடம்போட அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறங்க, அந்த 10.5 இன்ச் உடம்போட அளவு, இதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச். நான் மொத்தத்தில் 12 விட்டுருக்கேன் தானே, அப்போ சரியாக அந்த அளவே வச்சுட்டு மேலேருந்து இடுப்புட அளவு எடுக்கணும். இடுப்புட அளவுக்கு வந்து 14 மார்க் பண்ணலாம், 15 மார்க் பண்ணலாம், 40 சைஸ்க்கு நான் வந்து 15க்கே மார்க் பண்ணுறேன். சரியாக அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு 15 கிட்ட மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மெஷரையே வச்சுக்கிறலாம். பிரின்சஸ்லன்னா அதை தைச்சிட்டு நம்ம ஷேப்பாக சுடிதார் மாதிரி போடுறது இல்லை, ஃபிட்டாக போட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இங்கே 10 வச்சுருக்கிற இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச் குறைச்சி நாங்கள் 9.5 வச்சுக்கிறலாம். அப்போ இந்த லைட்டாக ஒரு சின்ன ஷேப் கொடுத்தா அழகாக இருக்கும். இது ரொம்ப ஃபிட்டோனா இந்த கவுன் போடுறது இல்லை. போட்டுட்டு இப்போ குர்த்தி தைக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் குர்த்தி மாதிரின்னு சொன்னால் கொஞ்சம் ஷேப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல 1 இன்ச் குறைச்சிக்கிறங்க. ஃப்ராக் மாதிரி போடுறதுன்னு சொன்னால் 1.5 இன்ச் குறைச்சா போதும். போட்டுட்டு மேலே வரைந்தால் டைட் வரணும், கீழே வர்ற நேரம் அப்படியே விரிச்ச மாதிரியே ஃப்ளாடாகவே போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ராக் வந்து நல்லா அழகாக இருக்கும்.
இது 44 இன்ச் துணினால அப்படியே ஷேப்பா இருக்கும். முன் பக்கம் வெட்டி எடுத்துட்டோம். முன் பக்கம் வெட்டுறதுக்கு வந்து இந்த துணியை வந்து இந்த கரை பக்கம் இருக்குது, இந்த சேல்வேஜ் பக்கம், இந்த பக்கத்தை ஓபன் பக்கத்தை இந்த பக்கம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 1 இன்ச் இந்த கரவாட்டி துணியையே அப்படியே மடிச்சு தைக்கிற அளவுக்கு 1 இன்ச்சுக்கு நான் வந்து துணி இடைவெளி விட்டுருக்கிறேன். 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு மடிச்சு தைக்க வேணுமோ அந்த அளவுக்கு துணி ஓப்பனா விட்டாச்சு. இந்த ஓப்பன் விட்டதுக்கு அப்புறம் இந்த தையல் விட்ட இடத்துல இருந்து நாங்க அந்த எடுத்து வச்சு முதல்ல மார்க் பண்ணி கோடு ஒன்றையும் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளவு போட்டிருக்கிறோமோ அந்த ஒரிஜினல் அளவையே நாங்க முதல்ல கோடு போட்டுக்குவோம். ஷோல்டரும் சரி, கழுத்து நெக் பாயிண்டையும் அந்த இடைவெளியையும் மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த பாட்டை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு இப்ப இதுல வந்து நாங்க அந்த பிரின்சஸ் கட் லைன் போடணும். இப்ப இந்த நேர அந்த 2 ஷோல்டர் இருக்குது, நம்ம பிளவுஸ்க்கு செய்யற மாதிரி தான் இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல நேர கோடு ஒன் போட்டுக்கிறோங்க. கோடு ஒன் போட்டுட்டு சரியா எங்களோட செஸ்ட் பாயிண்ட், இப்ப இதுல வந்து நாங்க எங்களுக்கு வந்து 40 வச்சிருக்கிறேன் உடம்பு அளவு, அப்ப 10 அதோட 1 இன்ச்சு சேர்த்தா 11, அப்ப மேல இருந்து சரியா 11 தான் செஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க கர்வ் கொடுக்கணும் வளைவு. இப்ப இதுல இருந்து சரியா இப்படி லைட்டா வளைச்சு இந்த கைந்த இடத்துல கொண்டு போய் இப்படி விட்டுறேன். இதோட விட்டுட்டு அப்படியே கீழே வரையும் அந்த 4 இன்ச்சுக்கு அப்படியே கீழே போற நேரம் கொஞ்சம் கூட்டிக்கிறவங்க செய்யலாம், இல்ல இதே அளவையே அப்படியே கீழையும் மார்க் பண்ணி நேரா கோடு போட்டு வெட்டி தச்சிடலாம். அடுத்தது இந்த கையில வந்து முன் கைக்கு வந்து 1.5 இன்ச் நாங்க குறைக்கணும். இந்த வெட்டி இருக்கால ஒரிஜினல் அளவுல இருந்து 1.5 இன்ச் உள்ளுக்கு தள்ளிட்டு அந்த முன்னுக்கும் 1.5 இன்ச் குறைச்சு கொண்டாந்து இதுல சேர்த்துறணும். அடுத்தது இந்த சைடு வெட்டையில 1.5 இன்ச் வந்து இந்த பிரின்சஸ் லைன் இதை பொருத்தணும் தானே, அதனால 1.5 இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் தையலுக்கு சேர்த்துக்கிறோம். நாங்க இந்த கீழே மேல 12 இன்ச் விட்டோம், கீழையும் 1 இன்ச் தையலுக்கு விட்டு தான் வெட்டி இருக்கிறோம். இன்னும் இந்த சைடு ரெண்டையும் பொருத்துறதுக்கு இன்னும் 1.5 இன்ச் தையலுக்கு லேசா 1.5 இன்ச் விட்டுக்கிறணும். அப்பதான் இதை வெட்டிட்டு அதுல பொருத்துற நேரம் அது சரியா வரும். அடுத்தது ஷோல்டர், ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்கணும். 1.5 இன்ச் ஸ்லோப் கொடுத்து இதோட வந்து சேர்த்துறேன். அடுத்தது முன்கழுத்து, முன்கழுத்து வந்து 6 வரையும் வச்சுக்கிறலாம். 3 இன்ச் அகலம் தானே வச்சிருக்கிறோம், அப்ப 6 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டுட்டு இதை கொண்டாந்து இதோட பொருத்திடணும். பொருத்திட்டு இதுல ப்ரௌன் டிசைன் போட்டுறேன். போட்டுட்டு அந்த எக்ஸஸ் துணி இருக்குது அதை நாங்க கழுத்து பக்கம் உள் பக்கம் திருப்பிட்டு அதுல ஒரு கர்வ் மாதிரி போட்டு டிசைன் மாதிரி போட்டுறது தைக்கிற நேரம் செஞ்சு காட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். அடுத்தது ஸ்லீவ் வெட்ட போறோம். இதுல இருக்கிற உயரத்தை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்றேன். 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிட்டு அது அப்படியே இந்த கோடு மேல இருந்து வளைச்சு போட்டுட்டு இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் பொருத்திக்கிறேன்னா நாளையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த ஜாயின் பண்ணிட்டு இதை வெட்டிட்டு கீழே 6 இன்ச்சுக்கு வர்ற நேரம் இதோட சேர்த்து பொருத்திடணும். முன் கைக்கு 1.5 இன்ச் லைட்டா மார்க் பண்ணி வெட்டிக்கிறேன்.
இது வந்து முன்னுக்கு ஒரு டிசைன் மாதிரி இந்த பிளேன் துணியில கொடுக்கறதுக்காக ஒரு அரையார் எடுத்துருக்குறேன். நீங்களும் வேணும்னு நினைச்சா அப்படி டிசைன் போட்டுக்கறலாம், இல்லாட்டினா அதே துணியிலே தைச்சு எடுத்துக்கறலாம். இதுக்கு தேவையான உயரம் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 10 இன்ச் உயரம் போட்டுட்டு அதே நாங்கள் ஷோல்டர் விட்டோம் அந்த 8 இன்ச்சுக்கே மார்க் பண்ணிக்கிறேங்க. இதில் ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது முன்னுக்கு அந்த தைக்கிற நேரம் 1 இன்ச் போயிடும், அப்போ 7 தான் வரும். அடுத்தது இதில் இருந்து இந்த 1 இன்ச் தையலுக்கு விட்டு 4 இன்ச் இடவெளி விடுறேன். 4 இன்ச் இடவெளி விட்டுட்டு அந்த முன்னுக்கு விட்டு 6 இன்ச்சு கழுத்து அந்த 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயே கழுத்து தைக்கிற மாதிரி இந்த கோடை வந்து சரியா இதுக்கு நேர போட்டுட்டு இதில் வந்து நாங்கள் ஒரு ஷேப் மாதிரி அப்படி கொடுத்தா இந்த கர்வோட இப்படி தச்சு அந்த முன்னுக்கு அந்த யோக் மாதிரி இப்படி வர்ற மாதிரி இந்த டிசைன் செஞ்சுருக்கிறேன். இது தைக்கிற நேரம் வெட்டி காட்டுறேன். இதை அப்படி சதுரமாகவே முதல்ல வெட்டி விடணும். இது ரெண்டையும் இப்படி முன்னுக்கு இப்படி ரெண்டு கழுத்து முன் பக்கத்துக்கு இந்த யோக் மாதிரி வந்து இதுல ஒரு லேஸ் பிடிச்சா இதோட இது அழகா இருக்கும். இப்ப இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன்.